சிஎஸ்கே வந்து சப்பையான பிளேயர் எடுத்தால் கூட சிஎஸ்கேக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் இருக்குது. சிஎஸ்கேனாலே ஏஜ் ஹோல்டர்ஸ் தான் எடுப்பாங்கன்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்களே, சச்சின் ரவீந்திரன் எடுத்திருக்காங்க, சதுல் தாக்கர் எடுத்திருக்காங்க, டேரல் மிச்சல் எடுத்திருக்காங்க, நல்ல பிக்கு தான் எல்லாமே. தோனிக்கு இருக்க அதிர்ஷ்டத்துக்கு அவங்க திருப்பி திருப்பி ஃபைனல் தான் வருவாங்க. ஆனால் இந்த வாட்டி ஐபிஎல் சிஎஸ்கே தான் அடிக்கும் நினைக்கிறேன். இப்போ இருக்க ஸ்குவாட் நல்லா இருக்கு, இது இந்த டீம் இந்த வருஷமும் கப்பு ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பாக. வேர்ல்டு கப்பில் நியூசிலாண்ட் வந்து செமி வரைக்கும் வந்திருக்கு, சச்சின் ரவீந்திரன் தான் காரணம். வெஸ்ட் இண்டீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பிளேயர்ஸ் தான் வேர்ல்டு டாப்பஸ்ட் பிளேயர்ஸ். இப்போ எந்த பிளேயர் சிஎஸ்கேக்கு வந்தால் டீம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மாவே வந்தால் நல்லாயிருக்கும். கோச்சி ட்ரை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மா தான். இந்த வருஷம் ஆக்ஷன்ஸில் இப்போ வரைக்கும் சிஎஸ்கேல மூணு பிளேயர் எடுத்திருக்காங்கல்ல, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லபடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சிஎஸ்கே வந்து சப்பையான பிளேயர் எடுத்தால் கூட சிஎஸ்கேக்கு எப்போவுமே அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே உள்ளே இருக்க நாலு பேர் இருக்கிறாங்க, இவங்க எடுக்கிறத பார்த்து தான் எடுப்பாங்க, உஷாராக எடுப்பாங்க. அதனால் அவங்க எப்பவும் போலவே ஃபைனலுக்கு வருவாங்க. அவங்க அதை பொறுத்த மட்டும், அவங்க ஆக்ஷனை பொறுத்த மட்டும் பிரச்சனை கிடையாது. அவங்க யாரை எடுத்தாலும் கரெக்டாக தான் எடுப்பாங்க. ஆ, வரவேற்கலாம். யங்ஸ்டர்ஸ் தானே எடுத்திருக்காங்க, ஏஜ் ஹோல்டர்ஸ் யாரும் எடுக்கலையா? ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேனாலே ஏஜ் ஹோல்டர்ஸ் தான் எடுப்பாங்கன்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்களே, நல்ல யூஸ் தானே. சின்ன பசங்க ஆக்டிவாக இருப்பாங்க. சி, நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து போய் தான் நமக்கு வேர்ல்டு கப்பில் அகேன்ஸ்டாகவே இருக்காங்க. இவங்களே வளர்த்து விடுமே, நல்ல விஷயம் தானே அது. குட் பை ஃபார் சிஎஸ்கே. ஸோ டெஃபினெட்லி தே லவ் நியூசிலாண்ட் பிளேயர் பிகாஸ் ஆஃப் ஸ்டீவன் ஃப்ளெமிங். மூணு பேரும் சரியான பத்தான பிளேயருக்கா. நான் ராய்டு ரிட்டையர் ஆகிட்டார், பென் ஸ்டோக் இல்லை, பென் ஸ்டோக் பதில் ரெண்டு பேட்ஸ்மேன் சூப்பராக வந்துடுறாங்க. போலர் ஒரு எக்ஸ்ட்ரா போலர் ஒருத்தர் வச்சுனாங்க. போன வருஷம் துஷாந்த் தேஷ்பாண்டி ஓவரில் வச்சு வாங்குவாங்க, அவர் பதில் இப்போ சப்துல் தகவலே வந்துட்டார். ஆனால் இந்த வாட்டி ஐபிஎல் சிஎஸ்கே தான் அடிக்கும் நினைக்கிறேன். சச்சின் ரவீந்திரன் எடுத்திருக்காங்க, சதுல் தாக்கர் எடுத்திருக்காங்க, டேரல் மிச்சல் எடுத்திருக்காங்க, நல்ல பிக்கு தான் எல்லாமே. ஓகே, ஆனால் சச்சின் ரவீந்திரன் அவ்வளோ கம்மியாக எடுப்பாங்களான்றது தெரியல, அது அன்எக்ஸ்பெக்டட் தான் அது. அதனால பரவாயில்ல, நல்லாயிருக்கு டீம், பரவாயில்ல. போலிங்கும் ஓகே, எல்லாமே தாக்கூர் உள்ளே வந்திருக்காரு, கரெக்டாக இருக்கும். நல்ல ட்ரேட் தான் அது. இப்போ அதுக்கு நல்ல பச்சு தான் முன்னாடி சர்துல் தாக்கர் தான், அவர் திரும்பி டீமுக்கு வந்திருக்காரு. புதுசாக பிளேயர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க இது. ஆனால் இது எப்போ தலை தோனி இருக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. இது இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் தலை இருக்கிறது அது அதுவே ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அது போதும் நம்பிக்கை. இப்போ சிஎஸ்கே ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் ஃபார்ம் இல்லை, தலை தோனி வந்ததுலேருந்து இப்போ இருக்கிற கேப்டனும் அவர் தான். இப்போ கூட இது வரைக்கும் சிஎஸ்கேல அவுட் ஆஃப் பிளேயர்னா கூட தலை இருக்காருன்ற ஒரு ஏமிங்லேயே என்கரேஜாக நல்லா என்கரேஜ் பண்ணுறதுக்கு டீமில் வெளியில் ஆள் இருக்காங்க. மெயினாக தலையை பார்த்தாலே நல்லா என்கரேஜ் வரும், நல்லா ஆடுவாங்க. எப்படின்னா சின்ன பசங்க ஆக்டிவாக இருப்பாங்க. அது உங்கள் ஸ்குவாடை பற்றி என்றைக்குமே சிஎஸ்கே கவலைப்பட்டதில்லை. இவன் தான் எடுக்கணும், அவன் தான் எடுக்கணும், இவன் மிஸ் ஆனால் அவன் மிஸ் ஆனால் அந்த பயம்லாம் சிஎஸ்கேக்கு கிடையாது. அதனால் அவங்க எப்பவும் போல் விளையாடுவாங்க. அதில் ஒன்று ஸ்குவாடை நம்பி அவங்க கிடையாது. அவங்க சாதாரண பிளேயர் இருந்தால் கூட தோனிக்கு இருக்க அதிர்ஷ்டத்துக்கு அவங்க திருப்பி திருப்பி ஃபைனல் தான் வருவாங்க. இப்போ எத்தனையும் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்காண்ணா ஸ்குவாடு. இல்லை அதே மாதிரி தான், போலிங்கில் வந்துட்டு தீபக் சாகர் நார்மலாக இருக்கார், இப்போ தக்கூர் உள்ளே வந்திருக்காரு, ஆல்ரெடி இருந்தவர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி ஆப்ஷனாக நமக்கு வந்துட்டு மிச்சலும் போடுவார், பிரச்சின் ரவீந்திரம் போடுறாருல, அதனால பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது, டைட்டாக இருக்கும். இப்போ இருக்க ஸ்குவாடே நல்லா இருக்குது, இது இந்த டீம் இந்த வருஷமும் கப்பு ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பாக. இப்போ இருக்க சிஎஸ்கே ஸ்குவாட் மச் பெட்டர் கப். புது 2022 சீசனோட இந்த வாட்டி நல்லா இருக்குது. வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்து வந்து செமி வரைக்கும் வந்திருக்கு, சச்சின் ரவீந்திரம் தான் காரணம். தோனி இம்ப்ரெஸ் ஆனால் தான் எடுத்திருக்காரு போல, நல்ல பிக் தான். சிஎஸ்கேல வந்து இப்போ நிறைய நியூசிலாந்து பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, கிட்டத்தட்ட நாலு பிளேயர்ஸ் அப்படிக்கிட்டே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கேவா இல்லை நியூசிலாந்து டீமா அப்படி இப்படின்னு ட்ரோல்ஸ்லாம் போயிட்டுருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது இதை பொறுத்த மட்டும், யார் கேப்பபிள் பிளேயரோ அவங்க எடுக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் கேப்பபிளாக இருந்தானே அவங்க எடுத்திருப்பாங்க, இவங்க கேப்பபிளாக இருக்காங்க இவங்களை எடுக்காங்க. இதில் உங்களை எடுக்க வேணான்னு யாராவது ஆப்ஷனில் சொன்னாங்களான்னு? நீ எடு வேணான்னு சொல்லலை, நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து அவன் நாலு பேர் எடுத்தானு நியூசிலாந்து டீமா அந்த டீமா இந்த டீமான்னு பேசுறது அதெல்லாம் அபத்தமான பேச்சு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பிளேயர்ஸ் தான் வேர்ல்டு டாப்பஸ்ட் பிளேயர்ஸ். மற்ற கம்பேரிசன் பண்ணும்போது ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா அதெல்லாம் டிவிலியர்ஸாக போயிடுச்சு. நல்ல ஒர்க் அவுட் பண்ணி நல்ல ஃபீல் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பிளேயர்ஸ். யங்ஸ்டர்ஸ் நிறைய ரவீந்திரா இருக்காப்புல, ஏற்கனவே வந்து நியூசிலாண்டு ஸ்டீவன் ஃப்ளெமிங் தான் இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து எப்போதும் நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நியூசிலாந்து இந்தியாவெலாம் சொல்லக்கூடாதுக்கா, சென்னை சூப்பரிங்கு, சென்னை சூப்பரிங் தான் அவர் பிளேயர்ஸ் எல்லாம் சரியான பிளேயர்ஸ், அதனால் எடுத்துக்கிறாங்க நியூசிலாந்துலேருந்து. ரச்சிந்திர ரவீந்திரலாம் பார்த்தவங்க சரியான ஹிட்டானார், அதனால் தேவை எடுத்து ஆடிக்கிறாங்க. ஆனால் நியூசிலாண்டெலாம் சொல்லக்கூடாது சென்னை சூப்பர் இங்ஸை, அப்படி சொல்ல முடியாதுல்ல. இந்த டீம் இருக்குன்னா எல்லா டீம்லேயும் ஒரு ரெண்டு மூணு ஃபாரினர்ஸ் இருப்பாங்கல்ல, அது வந்து ஒரேடியாக இந்த டீமில் இருக்காங்கன்னு நினச்சி வேண்டியது தான். அப்படி பார்த்தா ஜிடிலேயே கூட இப்போ மூணு பிளேயர்ஸ் ஆப்கானிஸ்தான் பிளேயர் தானே, உமர் சாயும் எடுத்திருக்காங்க.
எதுவும் சொல்ல முடியாது. நம்ம நியூசிலாந்து பிளேயர்ஸ்லேருந்து நிறைய பேர் நல்ல நல்ல டீம் பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதனால் அப்படி அதனால் அந்த டீமில் நிறைய பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க. அக்கா நாலு பிளேயர் தான்க்கா இது கணக்குப்படி எடுக்க முடியும், அதனால் நாலு பேர் தானே இருக்கா, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எந்த பிளேயர் சிஎஸ்கேக்கு வந்தால் டீம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதான் ஏலத்தில் தான் போயிட்டாங்களே, போனவங்களை வச்சு நான் என்னத்தை சொல்ல முடியும். நான் தான் சொன்னேன்னே சிஎஸ்கேவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து டீம் இருக்கு, அவங்க மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கேக்கு டீம் ஒர்க்கு ரொம்ப அதிகம். அதனால் அவங்க வந்து இந்த பிளேயர் வந்தால் தான் அவங்க சைன் பண்ணுவாங்க, அந்த பிளேயர் வந்தால் தான் சைன் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ருத்ராஜ் வந்து திடீர்னு வந்து இப்படி கலக்குவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலை, ருத்ராஜ் கலக்கலையா? அதனால் டீமை நம்பி சிஎஸ்கே கிடையாது, யார் எடுத்தாலும் சிஎஸ்கேல விளையாடுவாங்க. சிஎஸ்கே இன்றைக்கி எடுத்துருக்கிற மேனேஜ்மெண்ட் எடுத்துருக்கிற எல்லா பிளேயரும் நல்ல டாப்பஸ்ட் பிளேயர், நல்ல பிளேயர் சிஎஸ்கேக்கு தான் கப். ரோஹித் சர்மாவே வந்தால் நல்லாயிருக்கும் சிஎஸ்கேக்கு. கோட்ஸி ட்ரை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா கோச்சி நல்லா போட்டிருந்தார். மற்றபடி ஸ்டார்க்கெலாம் பெருசாக நம்ம போவேணும், அதெல்லாம் மற்ற டீமுக்கு தான் தேவை, சிஎஸ்கேக்கு தேவையில்லை, அவ்வளோதான். பேட் கமெண்ட்ஸ் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாக்கான்